வரமா யாரோ வந்து கிறுக்குறாங்க, அனைட் பண்ணிட்டு பண்ணாத பாரு, டோன்ட் அனிடேட் பண்ணாதமா, ஸ்கிரீன்ல கிறுக்குறீங்க. Somebody annotate on the screen. Don't annotate. Okay, ma'am. இப்ப நாம பாக்குறது வந்து வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்க போறோம். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்க்கும் பொழுது இதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிள் சென்டென்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன், ஆதித்யா பிளேஸ் கிரிக்கெட். ஆதித்யா பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ். எப்படி அவன் சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னா, ஆதித்யான்ற சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படின்ற சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படின்றது வெர்ப். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வெர்ப் வந்தது அப்படின்னா இது சிம்பிள் சென்டென்ஸ். இன்னும் சொல்லலாம், செகண்ட் பாருங்க, அனுஷ் அண்ட் அவேஷ் கேன் ரீட் வெல். இதுல அனுஷ் அண்ட் அவேஷ் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், கேன் ரீட் அப்படின்றது வெர்ப். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் கண்டிப்பா வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் கேக்குது இல்ல? ஓகே, எஸ் சார், வெரி குட். இட்ஸ் எ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றது, சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு வெர்பும் இருந்ததுன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஆதித்யா பிளேஸ் கிரிக்கெட். இங்க வந்து ஆதித்யா அப்படின்றது சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படின்றது வெர்ப். அனுஷ் அண்ட் அவேஷ் கேன் ரீட் வெல். இதுல பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ஒன்ல ஆதித்யா மட்டுமே சப்ஜெக்டா இருந்தது, சென்டென்ஸ் டூல பார்த்தோம்னா அனுஷ் அண்ட் அவேஷ் ரெண்டும் சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட், கேண்டிட் அப்படின்றது வெர்ப். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக சப்ஜெக்ட் வெர்ப் வரும். இப்போ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப், இந்த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் என்ன சொல்லுவோம் நம்ம, கிளாஸ். கிளாஸ் என்ன ஸ்பெல்லிங் பாருங்க, சிஎல்ஏ யூஎஸ்சி கிளாஸ். அது கிளாஸ் அப்படின்னா நம்ம ஒரு சொற்றொடர்னு சொல்லலாம், சென்டென்ஸ் சொல்லலாம். அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் வெர்பும் இருந்ததுன்னா அது நம்ம கிளாஸ் சொல்லலாம். அதான் உங்களுக்கு ஆதித்யா பிளேஸ் கிரிக்கெட் தான் உதாரணம் சொன்ன உங்களுக்கு. செகண்ட், சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் வித் ஃப்ரேஸ். வாணிமா, ஃப்ரேஸ் அப்படின்றது பார்த்தோம்னா பிளேஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அன்பு பண்ணிக்காத சப்ஜெக்ட் வெர்ப் வித் த ஃப்ரேஸ் இருக்கு. முதல்ல கிளாஸ் அப்படின்றது பார்த்தோம்னா சப்ஜெக்டும் வெர்ப் இந்த கிளாஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் வித் ஃப்ரேஸ். ஆதித்யா பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்றது சப்ஜெக்டும் வெர்பும், கிரிக்கெட்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகே, இதோட ஃப்ரேஸ் எத்தனை பாருங்க, ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்ன்றது உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் என்ன கலர், எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இந்த மிரர், இந்த மிரர் அப்படின்றதா வந்து ஃப்ரேஸ். இப்போ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்ஜெக்டும் வெர்பும் சேர்ந்த கிளாஸ். அப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஆதித்யா பிளேஸ்ன்றது கிளாஸ், இந்த மிரர், இந்த மார்னிங். ஓகே, இந்த மார்னிங் அப்படின்றது, இந்த மார்னிங் அப்படின்றது ஃப்ரேஸ் சொல்லணும் நம்ம. அப்படியே பார்த்தோம்னா இங்க ஃப்ரேஸ்னா என்ன சொல்லுமா, சொல்லுமா, கேக்கலையா? ஹலோ, ஓகே. இப்போ ஃப்ரேஸ்ன்றது பார்த்தோம்னா கவனிமா, ஃப்ரேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருமா. ஒன்னு, ஐ சி எ பாய் வித் ப்ளூ ஐஸ்.
இங்கே ஐ சி எ பாய் வித் ப்ளூ ஐஸ். இந்த பாய் வித் ப்ளூ ஐஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரேஸ் பாய் வித் ப்ளூ ஐஸ். அப்போ ஐ சி அப்படின்றது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், ஐன்றது சப்ஜெக்ட், சி அப்படின்றது வெர்ப். இது கிளாஸ் சொல்லலாம், ஐ சப்ஜெக்ட், சின்றது வெர்ப், இது வந்து கிளாஸ் சொல்லுவோம். எ பாய் வித் ப்ளூ ஐஸ் அப்படின்றது வந்து ஃப்ரேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி ஃபெல் டு த கிரவுண்ட், ஹி சப்ஜெக்ட், ஃபெல் அப்படின்றது வெர்ப், டு த கிரவுண்ட் அப்படின்றது தான் ஃப்ரேஸ். இப்போ ஃப்ரேஸுக்கும் கிளாஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். கிளாஸ் அப்படின்னாவே ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கும், ஆனால் ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்காது. டு த கிரவுண்ட் அப்படின்றது இடத்தை குறிக்குது, பாய் வித் ப்ளூ ஐஸ் அப்படின்றது பையனு பையனை குறிக்குது. ஓகேவா? இன்னொரு தானே சொல்கிறேன் பாருங்க, மூணு தேர்ட் பாருங்க, வி என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட், வி சப்ஜெக்ட், என்ஜாய்ன்றது வெர்பு, பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்றது தான் ஃப்ரேஸ், பிளேயிங் கிரிக்கெட் தான் ஃப்ரேஸ். ஓகேவா? அப்போ வி என்ஜாய் அப்படின்றது கிளாஸ், பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்றது ஃப்ரேஸ். கிளாஸ்ல தான் கண்டிப்பா சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும், ஃப்ரேஸ்ல அது இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, என்ன அப்படின்னா, ஹிஸ் ரெசிடென்ஸ் இஸ் பை த ரிவர். ஹிஸ் ரெசிடென்ஸ் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது வெர்ப். என்ன வெர்ப்? பி வெர்ப். ஓகே, பை த ரிவர், பை த ரிவர் அப்படின்றது வந்து ஃப்ரேஸ் மாதிரி, பை த ரிவர்ன்றது ஃப்ரேஸ். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அந்த 4 சென்டென்ஸ்ல இந்த ஃப்ரேஸ் மட்டும் நான் படிக்கிறேன் பாரு, ஃப்ரேஸ் மட்டும் நான் பா படிக்கிறேன். பாய் வித் ப்ளூ ஐஸ் அது ஃப்ரேஸ், டு த கிரவுண்ட் ஃப்ரேஸ், பிளேயிங் கிரிக்கெட் ஃப்ரேஸ், பை த ரிவர் அதுவும் ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ்ல என்ன இருக்காது? சப்ஜெக்ட் வெர்ப் இருக்காது. ஓகேவா? இதல பாத்தீங்கன்னா சொல்லுமா சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் தானே சார் சொன்னீங்க, பாய் வித் ப்ளூ ஐஸ் வந்து அது ஃப்ரேஸ்மா? ஐசின்றது கிளாஸ், ஐசின்றது கிளாஸ். ஆமா, அது கிளாஸ். அது ஏன்னா ஐசின்றது கிளாஸ், அத என்ன அண்டைன் பண்றீங்க இல்லையா, பாய் வித் ப்ளூ ஐஸ் அது தான் ஃப்ரேஸ். ஏன் கிளாஸ் சொல்றோம்? ஏன் கிளாஸ் அப்படினா, ஐன்றது சப்ஜெக்ட், சின்றது வெர்ப், இது கிளாஸ். ஹி சப்ஜெக்ட், ஃபெல் வெர்ப், இது கிளாஸ். வி சப்ஜெக்ட், என்ஜாய் வெர்ப், இது கிளாஸ். ஹிஸ் ரெசிடென்ஸ் சப்ஜெக்ட், இஸ் வெர்ப், இது கிளாஸ். அப்போ ஐ சி, ஹி ஃபெல், வி என்ஜாய், ஹிஸ் ரெசிடென்ஸ், இஸ், இதெல்லாம் கிளாஸ். இந்த கிளாஸ்ல கண்டிப்பா சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும், ஆனா இதெல்லாம் ஃப்ரேஸ், இதுல சப்ஜெக்ட் வெர்ப் இல்லை. இந்த ஃப்ரேஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதி. இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் முழுமையான பொருள் தராது. இப்போ ஐ சி, ஹி ஃபெல், வி என்ஜாய், இஸ் ரெசிடென்ஸ், இஸ், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, இது மட்டும் அண்டைன் பண்றது இல்லையா, அது மட்டும் பாய் வித் ப்ளூ ஐஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீல கண்களுடைய பையன், டு த கிரவுண்ட் நிலத்தில், பிளேயிங் கிரிக்கெட் விளையாடுகின்ற கிரிக்கெட், பை த ரிவர் ரிவருக்கு அருகில், இந்த மாதிரிலாம் வந்து மீனிங் வராதுல. ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு பகுதியா இருக்கக்கூடியதான் ஃப்ரேஸ் சொல்லுவோம். ஆனா கிளேஸ் கிளாஸ் அப்படின்றது ஃப்ரேஸ் இல்லைனாலும் கூட கிளாஸ் மீனிங் வரும். ஐ சி, நான் பார்த்தேன், நான் பார்க்கிறேன். ஹி ஃபெல், அவன் விழுந்தான். வி என்ஜாய், நாங்கள் இஸ் ரெசன்ஸ், இஸ், அவனுடைய இருப்பிடம். இந்த மாதிரி ஃப்ரேஸ் இல்லைனாலும் கிளாஸுக்கு மீனிங் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த ஃப்ரேஸ் மட்டுமே கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ்ல மீனிங் வராது. அப்போ ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னா பாருங்க, ஃப்ரேஸ் அப்படின்றது விளக்கம் பாருங்க, இட் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃப்ரேஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லணும் நம்ம அதை. ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா, இட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட். இது வந்து ஒரு யூனிட் தான் வந்து மீனிங்ஃபுல்லாக குறிக்கும் இல்லையே, பட் இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த ஃப்ரேஸ்ன்றது குறிப்பிட்ட யூனிட், யூனிட்னா ஒரு பகுதி, ஒரு சென்டென்ஸோட பகுதியாக இருக்கும் இல்லையே, இது ஒரு முழுமையான சென்டென்ஸை உருவாக்காது. இட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட், பட் இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, அதே போல இட் டஸ் நாட் ஹேவ் எ சப்ஜெக்ட் ஆர் ஆர் எ வெர்ப். இந்த ஃப்ரேஸ் என்ன இருக்காது அப்படின்னா, சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்காது, வெர்ப் கண்டிப்பாக இருக்காது தான் ஃப்ரேஸ்னு சொல்லுவோம் நாம. இப்போ உங்களுக்கு கிளாஸுக்கும் ஃப்ரேஸுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு வந்து ஃப்ரேஸுக்கும் கிளாஸுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். ஆ, தனுஜா, வித்தியாசம் தெரியுதாம்மா?
அனுஜா அன்மியூட் பண்ணி எஸ்னு சொல்லுமா நோன்னு சொல்லுமா உனக்கு புரியுதா உனக்கு தனுஜா புரியுது சார் வெரி குட் கிளாஸுக்கும் ஃப்ரேஸுக்கும் வித்தியாசம் தெரியுதா உனக்கு ஓகேவா எஸ் சார் ஓகே அதே போல வந்து ஆ கலைவாணி எஸ் சார் வெரி குட் வெரி குட் ஆ மகாலட்சுமி எஸ் சார் உனக்கு வந்து ஃப்ரேஸுக்கு கிளாஸ் வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது ஃப்ரேஸ் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்க வித்தியாசம் பண்ணாதான் உங்களுக்கு சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ் நல்லா புரியும் ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன செய்றோம் அப்படினா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த இந்த வெர்ப் இருக்கு இல்லையா அந்த வெர்ப்ல பிரசன்ட் ஃபார்ம் தனியாவும் பாஸ்ட் ஃபார்ம் தனியாவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தனியாவும் பிரசன்ட் பார்ட்ஸ் தனியா நம்ம பார்க்கறோம் நாம இந்த பிரசன்ட் ஃபார்ம் என்னென்ன இருக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்ன இருக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ப்போம் அப்படி பார்த்தோம்னா பாருங்க பிளே அப்படின்றது பிரசன்ட் ஃபார்ம் பிளேடு பாஸ்ட் ஃபார்ம் இன்னொரு பிளேன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேயின்றது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த எல்லோ கலர்ல போட்டிருக்கு இல்லையா எல்லோ கலர்ல போட்டிருக்கிற அந்த வேர்ப் எல்லாமே ஒரு சென்டென்ஸ்ல தனிச்சா வரும் தன்னிச்சையா வரும் தனித்து வரும் பொருள் தரும் இப்போ பிளே அப்படின்னா பிளே அப்படின்றது பார்த்தோம்னா பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐ பிளே ஷீ பிளேஸ் வி பிளேடு இதெல்லாம் சொல்லலாம் சி அதே போல சி சா பிரசன்ட் ஃபார்மும் சரி பாஸ்ட் ஃபார்மும் சரி எல்லாமே ஒரு சென்டென்ஸ்ல தனித்து இருந்து கூட சப்ஜெக்ட் இருந்தால் பொருள் தரும் ஆனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பிரசன்ட் பார்ட்டிசிபிளும் நிச்சயமா ஒரு சண்டத்துல சண்டை தனித்து வந்ததுன்னா பொருள் தராது இப்போ ஃப்ரேஸ்ல அதிகமா ஃப்ரேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இது ரெண்டுமே தனிச்சு வராது இதோட ஏதோட ஒரு ஆக்சுவலி வெர்ப் கண்டிப்பாக வரும் அது என்ன அப்படின்னா இந்த பிரசன்ட் ஃபார்மும் பாஸ்ட் ஃபார்மும் அதிகமாக கிளாஸ்ல வரும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பிரசன்ட் பார்ட்டிசிபிளும் வந்து ஃப்ரேஸ்ல வரும் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் எச்எம்னு சொல்லுவோம் தமிழ்ல எச்எம் எச்எம்னா எஞ்சின் இருப்பது ஓகேவா நான் விளையாடிய மாணவனை பார்த்தேன் அப்படின்னா விளையாடிய அப்படின்றதான் வந்து எச்சம் மாணவன் விளையாடினான் அப்படின்னா அது வினைமுற்று வினைமுற்று அப்படின்றது காலத்தை காட்டும் விளையாடினான் அப்படின்றது பார்த்தோம்னா இறந்த காலம் விளையாடுகிறான் நிகழ்காலம் ஓகே இதை விளையாடி மகிழ்ந்தான் அப்படின்னா அது வந்து மகிழ்ந்தான் அப்படின்றது ஒரு வினையை கொண்டு முடிந்தால் வினை எச்சம் சொல்லணும் நாம ஓகே விளையாடிய மாணவன் அப்படின்னா விளையாடிய அப்படின்ற வினையானது மாணவன் என்ற ஒரு பெயரை கொண்டு முடிவது பெயரச்சம் இதே நம்ம எச்சம் சொல்றது நம்ம வந்து பார்ட்டிசிபிள் சொல்லுவோம் இந்த பார்ட்டிசிபிள் ஒரு சென்டென்ஸ்ல தனிச்சு வராது இதோட இன்னொரு ஆக்சிலரி சேர்ந்து வரும் பியூர் போ ஹேவர் போ மாடல் சேர்ந்து வரும் அது சேர்ந்து வந்தாதான் சென்டென்ஸ் முழுமையா இருக்கும் இது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஃப்ரேஸ்ல அதிகமா வரும் ஃப்ரேஸ்ல அதிகமா பாத்தீங்கன்னா ப்ரிபோஷன் நிறைய வரும் ப்ரிபோஷன் பாருங்க நம்ம சென்டென்ஸ் ஒன்று பாருங்க ஐ சி எ பாய் வித் ப்ளூ ஐஸ் இதுல எது ப்ரிபோஷன் யாராவது சொல்றீங்களா வெரி குட் வித்ன்றது ப்ரிபோஷன் செகண்ட் பாருங்க டு த கிரவுண்ட் இதுல எது ப்ரிபோஷன் டு வெரி குட் பிளேயிங் கிரிக்கெட் இதுல ப்ரிபோஷன் இல்ல ஆனா பிளேயிங் அப்படின்றது பார்ட்டிசிபிள் பை த ரிவர் இதுல என்ன ப்ரிபோஷன் பை பை ஆமா வெரி குட் பை தான் ப்ரிபோஷன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேஸ்ல ஒரு ப்ரிபோஷன் வரும் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் ஓகே இப்போ நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஃப்ரேஸ் பார்த்துட்டோம் கிளாஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயரமா பார்த்துக்கலாம் என்ன கிளாஸ்னு பாருங்க கிளாஸ் அப்படின்றது பார்த்தோம்னா எ கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நாம எப்படி ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சொன்னோமோ அதே போல எ கிளாஸ் இஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகே அதே போல பார்த்தோம்னா வித் இட்ஸ் ஓன் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பார்த்தியா ஒரு கிளாஸுக்கு என்ன வரும் ஓன் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அந்த சென்டென்ஸுக்கு உரிய அந்த கிளாஸுக்கு உரிய சொந்தமான சப்ஜெக்ட் வெர்ப் வரும் ஆனால் ஃப்ரேஸுக்கு வராது கிளாஸ் தான் வரும் அப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்க தேவ் லவ்ஸ் அட் டிஃபரண்ட் சொல்லுமா சொல்லுமா சார் நீங்க பேசுறதே கேக்குது சார் மீட் அன்மியூட் பண்ணணுமா அது மீட் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து அன்மியூட்ல இருக்காங்க மீட் பண்ணா சரிப்படும்
நானே மீட் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்ப கேட்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, தேவ் லவ்ஸ் அட் டிஃபரண்ட் மென். தேவ் அப்படின்றது சப்ஜெக்ட், லவ்ஸ் அப்படின்றது வெர்ப். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் சொல்லணும் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இக்பால் ஸ்மைல் அட் ஹிம். இக்பால்ன்றது சப்ஜெக்ட், ஸ்மைல் அப்படின்றது வெர்ப். இது வந்து என்னது, இதுவும் நம்ம வந்து கிளாஸ் தான். நம்ம கிளாஸ்ன்றது நம்ம இதுக்கு முன்னே நம்ம வந்து போன ஸ்லைட்ல பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்குமா, டூ கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், ரெண்டு வகையான கிளாஸஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் as also known as main class. அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சொல்லுவோம் நம்ம. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா தனிச்சு இயங்குறது தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதை நம்ம வந்து இன்னொரு பேர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயின் கிளாஸஸ் அப்படின்லாம், மெயின் கிளாஸ் சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அல்லது மெயின் கிளாஸ், இது ஒரு வகை இருக்கு. இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சொல்லும் பொழுது பாருங்க, இட் ஹேஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வெர்ப் அண்ட் கேன் ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப் ஆஸ் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எந்த ஒரு எதையும் சார்ந்து இருக்காம, எந்த ஒரு நிகழ்ச்சியும் சார்ந்து இருக்காம அந்த சென்டென்ஸ்ல தனிச்சு பொருளை தரும், முழுமையான பொருளை தரும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்றது வேற எதுவுமே வந்து சார்ந்து இல்லாம தனித்து பொருள் தரும், அதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் உங்களுக்கு. பாருங்க, தி ஸ்கூல் வில் பி க்ளோஸ்ட் ஆன் ஃப்ரைடே. தி ஸ்கூல் சப்ஜெக்ட், வில் பி க்ளோஸ்ட் அப்படின்றது வெர்ப், ஆன் ஃப்ரைடேன்றது அட்வெர்ப். அட்வெர்ப் இது பாருங்க, இது வந்து ஒரு தனிச்சு ஒரு சென்டென்ஸ், இதுதான் வந்து கிளாஸ் சொல்லுவோம். எல்லா கிளாஸ்லயுமே சப்ஜெக்ட் இருக்கும், எல்லா கிளாஸ்லயும் வெர்ப் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ் தனிச்சு இருக்கும், எந்த ஒரு மற்ற சென்டென்ஸை வந்து சார்ந்து இருக்காது. இது நம்ம கிளாஸ் சொல்லுவோம். பாருங்க, ஐ லவ் கிராமர். ஐ லவ் கிராமர் அப்படின்றது பார்த்தோம்னா ஐன்றது சப்ஜெக்ட், லவ்ன்றது வெர்ப், கிராமர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது தனிச்சு இருக்குது, இதை நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சொல்லுவோம். ஓகே, அதே போல நெக்ஸ்ட் பாருமா, இந்த இன்னொரு கிளாஸ் பார்த்தோம்னா டிபெண்டன்ட் கிளாஸ். நம்ம நம்பர் ஒன் பார்த்தது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இப்ப பாக்குறது டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, சபார்டினேட் கிளாஸ் சொல்லுவாங்க. அதை கிளாஸ் டூ டைப்ஸ் முன்னாடி பார்த்தது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் மெயின் கிளாஸ். செகண்டா பாக்குறது டிபெண்டன்ட் கிளாஸ் அல்லது சபார்டினேட் கிளாஸ் சொல்லுவோம் நம்ம. என்ன சபார்டினேட் கிளாஸ் நான் பாருங்க, ஏ சபார்டினேட் கிளாஸ் ஆல்தோ இட் ஹேஸ் எ சப்ஜெக்ட் வெர்ப். அந்த கிளாஸுக்கு நம்ம சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி அல்லது வெர்ப் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, கேனாட் ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப், அது தனிச்சு பொருள் தராது. ஆஸ் ஏ சென்டென்ஸ், அந்த வாக்கியத்துல தனி வாக்கியமா பொருள் தராது. இட் இஸ் ஓன்லி பார்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். இந்த டிபெண்டன்ட் கிளாஸோ அல்லது சபார்டினேட் கிளாஸோ சென்டென்ஸ்ல ஒரு பகுதி தான். எப்படி ஃப்ரேஸ் சொன்னோம் இல்லையா, ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸ் ஒரு சென்டென்ஸ்ல பகுதியா இருக்கும், அதுல வந்து ஒரு தனிச்சு இயங்காது. ஓகேவா? ஆனா இந்த சபார்டினேட் கிளாஸுக்கும் ஃப்ரேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃப்ரேஸ்ல சப்ஜெக்ட் வெர்பும் வராது, ஆனா இந்த சபார்டினேட் கிளாஸ் என்ன இருக்கும், கண்டிப்பா சப்ஜெக்ட் வெர்பும் இருக்கு. ஓகே, அதான் வித்தியாசம். ஆனா இந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து தனிச்சு இயங்காது, இது இன்னொரு கிளாஸையோ இன்னொரு ஃப்ரேஸையோ சார்ந்து இருக்கும். இன்னொரு கிளாஸையோ இன்னொரு ஃப்ரேஸையும் கண்டிப்பா சார்ந்து இருக்கும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, ஆஃப்டர் த சில்ட்ரன் லெஃப்ட் ஃபார் ஸ்கூல். இது வந்து ஆஃப்டர் த சில்ட்ரன் லெஃப்ட் ஃபார் ஸ்கூல், அது என்ன மீனிங் பாருங்க, அந்த குழந்தைகள் பள்ளியை விட்டு விலகிய பிறகு, சில்ட்ரன் லெஃப்ட் ஃபார் ஸ்கூல்னா பள்ளியிலிருந்து விலகிய பிறகு. இது வந்து சென்டென்ஸ், முழுமையான சென்டென்ஸ் இல்லை. பள்ளியை விட்டு சென்ற பின்பு அப்படின்றது, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கணும். பள்ளியை விட்டு சென்ற பிறகு. ஓகே, செகண்ட் பாருங்க, பிகாஸ் ஐ லவ் கிராமர். நான் வந்து கிராமரை ஏன் லவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் நேசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு காரணம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தோம்னா நிச்சயமா என்ன இல்லை, முழுமையான வாக்கியமா இல்லை. இந்த வாக்கியம் பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பகுதியாக இருக்கு. ஓகேவா? இதான், இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பேர் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸஸ் பேரு. இதுல ஆஃப்டர் கொடுத்துருக்கோம், பிகாஸ் கொடுத்துருக்கேன், இது ரெண்டுமே சபார்டினேட் கன்ஜெஷன் சொல்லுவோம் நம்ம. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா முதல்ல ஃப்ரேஸ் பார்த்தோம், கிளாஸ் பார்த்தோம், கிளாஸ்ல டூ டைப்ஸ் பார்த்தோம், ஒன்னு வந்து மெயின் கிளாஸ் அல்லது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ரெண்டாவது டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் சபார்டினேட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே,
இப்போ நாம வந்து சிம்பிள் சென்டென்ஸ் உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம பாருங்க, கவனிமா, ஆன் சீயிங் த கேட்ச் த டாக் ஜம்ப்ட் அப். ஆன் சீயிங் த கேட்ச் த டாக் ஜம்ப்ட் அப். இது மீன் உங்களுக்கு புரியும், பூனையை பார்த்த உடனே நாய் குதித்தது, இதான் நம்ம சொல்றோம். இதுல த டாக்ன்றது சப்ஜெக்ட், ஆன் சீயிங் இது ஆன் சீயிங் ஆன்றது ப்ரிபோஷன், ஆன்றது ப்ரிபோஷன், ஆன் அப்படின்றது ப்ரிபோஷன், சீயிங் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஐந்து வந்திருக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆன் சீயிங் த கேட் அப்படின்றது இல்லை சப்ஜெக்ட் இல்லை, இதுல வெர்ப் இல்லை, ஓகேவா? அப்போ இதுதான் ஃப்ரேஸ்னு சொல்லணும் நம்ம. ஆன் சீயிங் த கேட்ன்றது ஃப்ரேஸ், த டாக்ன்றது சப்ஜெக்ட், ஜம்ப்ட் அப்படின்றது வெர்ப். அப்போ இது கிளாஸ்ன்னு சொல்லணும் நம்ம. சென்டென்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், இது இது முழுமையான சென்டென்ஸ், ஓகேவா? பாருங்க, ஆன் சீயிங் த கேட் வந்து கட் பண்ணுங்க, அதை எடுத்துருங்க. த டாக் ஜம்ப்ட் அப், இந்த நாய் குதித்தது, அதில் மீனிங் இருக்கு. இந்த ஆன் சீயிங் த கேட் இல்லாமையே, ஆன் சீயிங் த கேட் இருக்கு இல்லையா, அது இல்லாமையே நம்ம வந்து த டாக் ஜம்ப்ட் அப்னாவே மீனிங் இருக்கு அர்த்தம், மீனிங் வருது இல்லை. ஓகே பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த இது இல்லாம ஆன் சீயிங் எ கேட் இது இல்லாமையே த டாக் ஜம்ப்ட் அப்னா மீனிங் இருக்கும். பட் இந்த ஆன் சீயிங் த கேட் அப்படின்றதுல இதை மட்டும் வச்சு நம்ம மீனிங் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருமா. இப்போ ஆன் சீயிங் த கேட் வந்து ஃப்ரேஸ், த டாக் ஜம்ப்ட் அப்ன்றது கிளாஸ். இன்னொரு உதாரணம் பாருங்க, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ப்ரைடு, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ப்ரைடு ஹி வாஸ் பாப்புலர். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது பார்த்தோம்னா இதில் ஃப்ரே, இதில் வந்து ப்ரிபோஷன் வந்திருக்கு. இந்த இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ப்ரைடுன்றது வந்து ஃப்ரேஸு, ஹி வாஸ் பாப்புலர் அப்படின்றது கிளாஸு. ஓகே, இது ரெண்டு சில சிம்பிள் சென்டென்ஸு. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் மட்டுமே கூட சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லலாம், ஆனால் ஃப்ரேஸ் மட்டுமே சிம்பிள் சென்டென்ஸ் சொல்ல முடியாது. ஓகேவா? இதை பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, புக்கீஸ். ஓகே, இந்த புக்கீஸ் இன் த கார்னர், இந்த புக்கீஸ் இன் த கார்னர், இந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர் பாருங்க, இந்த புக்கீஸ் இன் த கார்னர் இருக்கு. அதுல இந்த புக்ன்றது சப்ஜெக்ட், ஈஸ்ன்றது வெர்பு, இந்த கார்னர்ன்றது ஃப்ரேஸ், இந்த கார்னர் ஃப்ரேஸ். ஓகே, இந்த ஃப்ரேஸ் அப்படின்றதுனால தான் இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். செகண்ட் பாருங்க, ஆன் சீயிங் த கேட்ச் த டாக் ஜம்ப்ட் அப், ஏற்கனவே பார்த்துட்டோம். தேர்ட் பாருங்க, பீயிங் லீட் எ சிம்பிள் லைஃப் ஹீஸ் ஹாப்பி. த பீயிங் லீட் எ சிம்பிள் லைஃப் அப்படின்றது ஃப்ரேஸு, ஹீஸ் ஹாப்பின்றது கிளாஸ். ஓகே, இதில் இந்த இது சேர்ந்து இதுதான் சிம்பிள் சன்னு சொல்லணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் பாருங்க, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த் ஹி வாஸ் டிஃபீட்டட். இதில் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஃப்ரேஸ், ஏன்னா ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் வர்ப் இல்லை, இல்லை எந்த ஒரு சப்ஜெக்ட் வர்ப் இல்லை. ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது பார்த்தோம்னா இது வந்து ப்ரிபோஷனாக வருது. ஓகேவா? பீயிங் அப்படின்றது பார்த்தோம்னா பி வர்புடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் ஹி வாஸ் டெஃபிட்டட் அப்படின்றது இதுதான் கிளாஸ், ஹி சப்ஜெக்ட், வாஸ் டெஃபிட்டட் வெர்ப். அப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிளாஸ் சேர்ந்துருக்கு. ஃபிஃப்த் பாருங்க, ஹி கன்ஃபஸ்டு ஹிஸ், ஹி கன்ஃபஸ்டு ஹிஸ் கிரைம், ஹி கன்ஃபஸ்டு ஹி இந்த சப்ஜெக்ட், கன்ஃபஸ்டு அப்படின்றது வெர்ப். ஓகே, இது கிளாஸ். ஹிஸ் கிரைம் அப்படின்றது பார்த்தோம்னா ஹிஸ் கிரைம் அப்படின்றது ஃப்ரேஸ், இது கண்டிப்பா ஹிஸ் கிரைம்ன்றது ஃப்ரேஸ். ஆக ஹி கன்ஃபஸ்டு ஹிஸ் கிரைம்ன்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, ஹி வாஸ் அன்ஹாப்பி, ஹி வாஸ் அன்ஹாப்பி. அடிக்கடி அட்மிட் பண்றீங்கம்மா, அட்மிட் பண்ணாத. He was unhappy for missing the train. இங்க for missing the train அப்படின்றது phrase. ஏன்னா missing அப்படின்றது present participle. இது present participle ஆக இருக்கிறதுனால இது phrase. He was unhappy அப்படின்றது class. ஓகே, அப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, we believed in his honesty. We believed in his honesty.
இதுல வந்து இன் இஸ் ஆனஸ்டி அப்படின்றது ஃப்ரேஸ், வி பிலீவ் அப்படின்றது கிளாஸ். இப்போ இத்தனை நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் மட்டுமே கூட சிம்பிள் சென்டென்ஸாக வரலாம். சிக்ஸ்த்து பாருங்க, ஹி வாஸ் அன்ஹாப்பின்னு இருக்கு இல்லையா, இது மட்டுமே கூட நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லலாம். ஏன்னா கிளாஸாக இருக்கிறதுனால ஓகேவா. அல்லது இதோட ஒரு ஃப்ரேஸ் சேரலாம், கூட ஒரு ஃப்ரேஸ் இருந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் இதுவரையும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இன்னொன்று பாருங்க, எட்ட எய்த்து பாருங்க, த நேட்டிவ் பிளேஸ் இஸ் வெரி அன்ஹெல்தி. இஸ் வெரி அன்ஹெல்தி அப்படின்றது என்னது, இதுதான் வந்து கிளாஸு. நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றது ஃப்ரேஸு. நேட்டிவ் பிளேஸ் என்ன ஃப்ரேஸாக வந்து பாருங்க, இதுக்கு பேர் ஈஸ் அப்படின்றது வெர்புக்கு முன்னாடி வருது சப்ஜெக்ட் சொல்லுவோம் நம்ம. இது சப்ஜெக்ட் ஃப்ரேஸ்னு சொல்லுவோம் நம்ம, சப்ஜெக்ட் ஃப்ரேஸ். இந்த இங்கே வந்து இந்த ஃப்ரேஸ் சப்ஜெக்டாக வருது, ஈஸ் வெர்பாக வருது. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே அப்படியே சொல்லலாம். நேட்டிவ் பிளேஸ் இந்த வெரி அன்ஹெல்தி அப்படின்றது பார்த்தோன்னா இது வந்து நவுனாக இருக்குது. ஓகே, நைன்த்து பாருங்க, இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி. இந்தி இவெண்ட் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி யூ கேன் பிகம் ஏ குட் பிளேயர். இதில் பார்த்தோம்னா இங்கே யூ சப்ஜெக்ட், கேன் பிகம் அப்படின்றது வேர்ப். ஸோ யூ கேன் பிகம் ஏ குட் பிளேயர் அப்படின்றது கிளாஸு. இந்த இவெண்ட் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி அப்படின்றது ஃப்ரேஸு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கும் பொழுது நைன் சென்டென்ஸ் பார்த்துருக்கீங்க. அதில் இந்த க்ரீனாக க்ரீன் ஷோட பண்ணிருக்கு இல்லையா, இந்த க்ரீன் ஷோட பண்ணது பார்த்தோம்னா எல்லாமே என்னவா இருக்கு, அதுதான் ஃப்ரேஸ் சொல்லுவோம். இந்த கார்னர், ஆன் சீயிங் த கேட்ச், பீயிங் லீட் எ சிம்பிள் லைஃப், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த், ஹிஸ் கிரைம், ஃபார் மிஸ்ஸிங் த ட்ரெயின், இன் ஹிஸ் ஹானஸ்டி, த நேட்டிவ் பிளேஸ், அப்புறம் இந்த இவெண்ட் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி. இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஃப்ரேஸ். மீதி இருக்கலாம், மீதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னோம்னா, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும் போதே சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு கிளாஸ் மட்டுமே கூட சொல்லலாம், அல்லது ஒரு கிளாஸோட இன்னொரு ஃப்ரேஸ் சேர்ந்தாலும் அது வந்து என்னது, சிம்பிள் சென்டென்ஸ். நம்ம இது வரைக்கும் சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். ஓகே, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்ப்போம். என்ன காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இது வரைக்கும் சிம்பிள் பார்த்தோம், உங்களுக்கு சிம்பிள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் என்னன்னு பாருங்க. எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கம்பைன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வித் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸஸ் பார்த்தீங்களா. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா மெயின் கிளாஸ்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா. டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது சபார்டினேட் கிளாஸ்னு சொன்னோம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில், ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸ் ரெண்டும் சேர்ந்து வரும். அப்போ நம்ம வந்து சிம்பிள் என்ன சொன்னோம், ஒரு கிளாஸும் ஒரு ஃப்ரேஸும் சேர்ந்து வந்தால் சிம்பிள் சென்டென்ஸ். ஆனால் காம்ப்ளெக்ஸில் ரெண்டு கிளாஸ் வரும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ரெண்டு கிளாஸ் வரும். இது ரெண்டு கிளாஸ், ஒன்று வந்து என்னவாக இருக்கும், மெயின் கிளாஸாக இருக்கும், இன்னொன்று சபார்டினேட் கிளாஸாக இருக்கும். ஏ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் எ சபார்டினேட்டிங் கன்ஜெஷன். இந்த ரெண்டு கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜெஷன் வரும். கன்ஜெஷன்ன்றது இணைப்பு சொல், அதாவது ஒரு மெயின் கிளாஸையும் ஒரு சபார்டினேட் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜெஷன் வரும். அதுக்கு பேர் சபார்டினேட்டிங் கன்ஜெஷன் பேர். ஓகேவா. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி வாஸ் டெஃபிட்டட் தோ ஹி வாஸ் ஸ்ட்ராங். ஹி வாஸ் டெஃபிட்டட் அப்படின்றது பார்த்தோம்னா இது ஒரு கிளாஸ். ஓகே, தோ ஹி வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்றது இன்னொரு கிளாஸ். ரெண்டையும் இணைக்கிறது என்னது, தோ. தோ அப்படின்றது தான் சபார்டினேட்டிங் கன்ஜெஷன். சார் சொல்லுமா, எஸ் பேசுமா சார். முன்ன வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ல ஃபுல்லா க்ரீனா இருக்குறது எல்லாம் இது ஃபேஸா இல்ல கிளாஸ்ல? ஆமா, க்ரீனா இருக்கு போறா ஃபேஸ்மா? எஸ் சார். ஆமா, ஃபேஸ், மற்றதெல்லாம் கிளாஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரு கிளாஸும் ஃபேஸும் சேர்ந்து வருமா? ஓகேவா. ஆனா காம்ப்ளெக்ஸ் அப்படி இல்ல, ரெண்டு கிளாஸ், ரெண்டு கிளாஸ் சேர்ந்து வரும். எஸ் சார். ரெண்டு கிளாஸ் எப்படி சொல்றோம் அப்படினா பாருங்க, ஹீன்ற சப்ஜெக்ட், வாஸ் டெஃபிட்டட்ன்றது வெர்ப். இங்க ஹீஸ்ன்ற சப்ஜெக்ட், வாஸ் ஸ்ட்ராங்ன்றது வெர்ப். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ரெண்டு சப்ஜெக்ட் வரும், ரெண்டு வெர்ப் வரும். ஓகே, ரெண்டே சேர்க்கிறது தோ வரும். என்ன மீனிங் பாருங்க அதுக்கு, தோ ஹி வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா அவன் வலிமையாக இருந்த போதிலும், வலிமையாக இருந்தாலும் கூட, ஹி வாஸ் டெஃபிட்டட், அவன் தோற்கடிக்கப்பட்டான். அப்போ வலிமையாக இருந்த போதிலும் அப்படின்றது அந்த கிளாஸ் வந்து முழுமை பெறவில்லை. He was defeated, தோற்கடிக்கப்பட்டான் அப்படின்னு உழவு பெறுது. He was defeated அப்படின்னு தோற்கடிக்கப்பட்டான்.
இது முழுமையா இருக்கு. தோ ஹி வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா அது வந்து முழுமையா முழுமை பெறவில்லை. அதான் இது வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் சேர்ந்து வரும், மெயின் கிளாஸ், ஒரு கன்ஜெக்ஷன், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லணும். மெயின் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ், அப்புறம் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் சப்பார்ட் கிளாஸ், இது ரெண்டையும் சேர்ந்து வர்றதுக்கு சென்ட்ரல் என்ன இருக்குது? கன்ஜெஷன். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுடைய டெஃபினிஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும், ரெண்டு வெர்ப் இருக்கும், மத்தியில் ஒரு சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் இருக்கும், ஒரு இணைப்பு சொல் இருக்கும். அந்த இணைப்பு சொல் அப்படின்றது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட சேர்ந்து இருக்கும். தோ ஹி வாஸ், தோ அப்படின்றது இருந்த போதிலும், அவன் வந்து அவர் வலிமையாக இருந்த போதிலும், அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றதுதான் வந்து மெயின் கிளாஸ். ஓகே அப்போ இது பார்த்தோம்னா டெஃபிட்டர் அப்படின்றது, இங்க டெஃபிட்டர் அப்படின்றது மெயின் கிளாஸ், தோன்றது கன்ஜெஷன். ஓகேவா? வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நாம வந்து இந்த சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க. ஏ சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் joins an independent class to a dependent class. In the congestion வந்து ரெண்டு கிளாஸையும் ஜாயின் பண்ணோம். என்னென்ன கிளாஸ்? ஒன்னு மெயின் கிளாஸ், இன்னொன்னு சப்ஆர்டினேட்டிங் கிளாஸ். ரெண்டு கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடியது என்னன்னு சொல்லணும். ரெண்டு கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடியது சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் சொல்லணும். பேசாதுமா? செகண்ட் பாருங்க. யா சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் கேன் பி at the beginning or middle of a sentence. The congestion அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல முதல்லயே வரலாம், சென்ட்ரல்லே வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருங்க. கீழே when she was 20 she finished. When she was 20 when she was 20 she finished her higher studies. இல்ல வென் என்று தான் கன்ஜெஷன். வென் அப்படின்றது கன்ஜெஷன். பேசாதுமா? அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்க, மீட் பண்ணிட்டே இருங்க. வென் ஷி வாஸ் 20 ஷி ஃபினிஷ் ஹர் ஹையர் ஸ்டடீஸ். இல்ல வென் அப்படின்றது தான் கன்ஜெஷன். வென் அப்படின்றது கன்ஜெஷன். என்ன மீனிங் அப்படின்னா, வென் ஷி வாஸ் 20 அவளுக்கு 20 ஆகும்போது ஷி ஃபினிஷ் ஹர் ஹையர் ஸ்டடீஸ், அவளுடைய ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருந்தா. அப்போ ஷி ஃபினிஷ் ஹர் ஹையர் ஸ்டடீஸ்ன்றது மெயின் கிளாஸ். ஓகே ஹையர் ஸ்டடீஸ் முடித்து இருந்தால், முடித்தால் அப்படின்றது மெயின் கிளாஸ். நஃபிஷா, நஃபிஷா கிருக்காத. அப்போ வென் ஷி வாஸ் 20 இருக்கு இல்லையா, அந்த வென் ஷி வாஸ் 20 அப்படின்றது சப்ஆர்டினேட் கிளாஸ். இது வந்து என்ன ஆகும், அந்த மீனிங் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்காது. வென் ஷி வாஸ் 20 அப்படின்றது அவளுக்கு வந்து 20 வயது ஆகும் பொழுது. அப்போ 20 வயது ஆகும் பொழுது அப்படி அதை மட்டுமே நாம சொன்னோம்னா அது மீனிங்லெஸ். அவள் படிப்பை முடித்திருந்தால் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? செகண்ட் பாருங்க. ஹி லிவ்ஸ் ஹாப்பி தோ ஹி இஸ் புவர். தோ ஹி இஸ் புவர். ஓகே, அவர் ஏழையாக இருந்த போதிலும் அவர் மகிழ்ச்சியாக வசிக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக வசிக்கிறார் அப்படின்றது வந்து மெயின் கிளாஸ். அடுத்து தோ ஹி இஸ் புவர் அப்படின்னா அவர் ஏழையாக இருந்த போதிலும், ஓகே இருக்கிற போதிலும் அப்படின்றது வந்து என்னது? இது வந்து சப்ஆர்டினேட் கிளாஸ். ஏன்னா தோ அப்படின்றது அந்த கிளாஸ் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கன்ஜெக்ஷன் முன்னாடி இருக்கு, ரெண்டாவது சென்டென்ஸ்ல கன்ஜெக்ஷன் மிடில் இருக்கு. இதை மாத்தியும் சொல்லலாம், தோ ஹி இஸ் புவர் ஹி லிவ்ஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல என்ன அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, எந்த இடத்துல வென்னு, தோ, ஆஸ், இஃப் இந்த கன்ஜெக்ஷன் வருதோ அதோட சேர்ந்த சப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஆர்டினேட் கிளாஸ். இந்த சப்ஆர்டினேட் கிளாஸ் அப்படின்றது முழுமையான பொருளை தராது. பார், when she was 20 இது சப்ஆர்டினேட் கிளாஸ், முழுமையான பொருளை தராது. Though he is poor இது சப்ஆர்டினேட் கிளாஸ். Has he lived simple life? Simple life, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்ததுனால he is happy. அப்போ as he leads simple life அப்படின்றது சப்ஆர்டினேட் கிளாஸ், he is happyன்றது மெயின் கிளாஸ். ஓகே, அவர் ரெண்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். பாருங்க, ஐ வுட் கிவ் யூ மோர் மணி இஃப் ஐ வர் எ மில்லியனேர். மீனிங் பாருங்க, இஃப் ஐ வுட் கிவ் யூ மோர் மணி
இஃப் ஐ வேர் ஏ மில்லினேயர், நான் வந்து மில்லினேயரா இருந்திருந்தா உனக்கு நிறைய பணம் கொடுத்துருப்பேன். இருந்திருந்தால் அப்படின்றது இஃப் ஐ வேர் ஏ மில்லினேயர், இது சபார்டினேட் கிளாஸ். ஐ வுட் கிவ் யூ மோர் மணி, மோர் மணி அப்படின்றது மெயின் கிளாஸ். ஐ வுட் கிவ் யூ மோர் மணி, உனக்கு பணம் கொடுத்துருப்பேன் அப்படின்றது ஓகே முடிஞ்சு போச்சு. இது முழு இது வந்து மெயின் கிளாஸ் சொல்லுவோம் நம்ம. அப்போ இதில் பார்த்தோம்னா அதில் இந்த சென்டென்ஸில் வென் வென் அப்படின்றது, தோ அப்படின்றது, ஆஸ் அப்படின்றது, இஃப் அப்படின்றது எல்லாம் வந்து வேற என்ன அப்படின்னா சபார்டினேட்டிங் கண்டிஷன் பேர் நம்ம. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து என்னென்ன சபார்டினேட்டிங் கண்டிஷன் பாருங்க. ஒன்று ஆஃப்டர், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதெல்லாமே சபார்டினேட்டிங் கண்டிஷன், அதாவது என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ரெண்டு கிளாஸ் சேர்க்கக்கூடியது. ஆஃப்டர், ஆஃப்டர்ன்றது சேர்க்கும். ஆஃப்டர், ஆஃப்டர் அப்படின்றது பார்த்தோம்னா அப்புறம் ஹவ், அன்டில், நவ், தட், அல்தோ, இஃப், அன்லெஸ், வேரவோ, ஆஸ் இன், ஆஸ் மச், ஆஸ் இஃப், வைல், இன் ஆர்டர் தட், வென், ஆஸ் லாங் ஆஸ், பிஃபோர், அட்லீஸ்ட், வென் அவோ, ஆஸ் மச் ஆஸ், சின்ஸ், சூன், ஈவன் தோ, பிகாஸ், தோ, வேரஸ். பாருங்க வந்து இவன் தோன் இருக்கு, தோ இருக்கு, அல்தோ இருக்கு, எல்லாமே தான் வரும். வேரஸ், ஆஸ் தோ, சோ தட், தட், இதெல்லாம் வந்து கிளாஸுக்கு கன்ஜெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, இதை மாற்றி நம்ம இன்னொரு கிளாஸை மாற்றணும். இது காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா காம்ப்ளெக்ஸை சிம்பிளாக மாற்றணும், இல்லை காம்ப்ளெக்ஸை காம்பவுண்டாக மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு முன்னாடி சிம்பிள் சென்டென்ஸ் என்ன, காம்ப்ளெக்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ் இருக்கும், அதோட ஃப்ரேஸ் இருந்திருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ரெண்டு கிளாஸ் வரும், அதை இணைக்கிறதுக்கு ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜெஷன் வரும். ஓகே, சபார்டினேட்டிங் கன்ஜெஷன் அப்படின்றது பார்த்தோம்னா அது சபார்டினேட்டிங் கன்ஜெஷன் இருக்கிற கிளாஸுக்கு பேர் சபார்டினேட்டிங் கிளாஸ்னு பேர். ஓகேவா, இன்னொன்றுக்கு மெயின் கிளாஸ்னு பேர். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது காம்பவுண்ட் சென்டென்சஸ். இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்குறோம். இந்த காம்பவுண்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் என்ன முக்கியமானு பாருங்க. ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸ், பார்த்தீங்களா, ரெண்டு மெயின் கிளாஸ் வரும். இதில் ரெண்டு மெயின் கிளாஸ் வரும். ரெண்டு மெயின் கிளாஸ் அப்படின்னா பார்த்தோம்னா வீட் பண்ணுமா, ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸ், தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ரெண்டு கிளாஸ் வரும். ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஜாயின்ட் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன். பாருங்க இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு ரெண்டு கிளாஸ் சேர்க்கக்கூடிய அந்த கன்ஜெஷனுக்கு பேரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லயும் ரெண்டு கிளாஸ் வரும், பட் அதை சேர்க்கறதுக்கு பேரு சபார்டினேட்டிங் கன்ஜெஷன். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்லயும் ரெண்டு கிளாஸ் வரும், இதை சேர்க்கறதுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி இஸ் கைண்ட் சோ ஹி ஹெல்ப்ஸ் அ புவர். பாருங்க ஹி இஸ் கைண்ட் அப்படின்றது தனியான சென்டென்ஸ், ஹி ஹெல்ப்ஸ் அ புவர் அப்படின்னு தனியான சென்டென்ஸ், ரெண்டுமே தனிச்சிருக்கோம். சோ எடுத்துட்டோம்னாலும் கூட சோ எடுத்துடுறோம், எடுத்தா கூட ரெண்டுக்கும் பொருள் தரும். ஹி இஸ் கைண்ட், அவர் அன்பானவர். ஹி ஹெல்ப்ஸ் அ புவர், அவர் ஏழைக்கு உதவுகிறார். ஓகே, சோ எடுத்துடுறோம், ரெண்டும் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சோ போட்டோம்னு வச்சுக்குவேன், ஹீ இஸ் கைண்டு, சோ ஹெல்ப்ஸ் அ புவர், அவர் அன்பாக இருப்பதனால அவர் ஏழைக்கு உதவுகிறார் இருப்பதனால அப்படின்றது சோ அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்லைட்டாக பார்த்தோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸும் ஒரு ஃப்ரேஸ் சேர்ந்து வரும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் சேர்ந்து வரும், அந்த ரெண்டு கிளாஸில் ஒரு கிளாஸ் தனிச்சே இயங்காது, இயங்காத அந்த தனிச்சாத இயங்காத கிளாஸுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸு. அந்த சபார்டினேட்டிங் கிளாஸ் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெஷனோடு சேர்ந்து வரும். தேர்டாக பார்க்குறது நம்ம காம்பவுண்ட் சென்டென்சஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ரெண்டு கிளாஸ் வரும். காம்ப்ளெக்ஸில் ஒரு கிளாஸ் தான் தனிச்சையே இயங்கும், ஒரு கிளாஸ் தனிச்சையே இயங்காது காம்ப்ளெக்ஸில். காம்பவுண்டில் ரெண்டு கிளாஸுமே தனிச்சையாக இயங்கும், அதோட நம்ம தனிச்சையே இயங்கலாம் கூட ரெண்டையும் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு கன்ஜெஷன் போடுறோம், அதுக்கு பேர் கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன். ஓகே, அடுத்து பாருங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் சேர்ந்து வரும்,
ஒரு கன்ஜெஷன் சேர்ந்து வரும், இன்னொரு மெயின் கிளாஸ் வந்து வரும். இது வந்து இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ரெண்டு மெயின் கிளாஸ் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டுக்கு மேற்பட்ட மெயின் கிளாஸ் சேர்ந்து வரும். ஒவ்வொரு மெயின் கிளாஸ் சேரும் போதெல்லாம் ஒரு கன்ஜெஷன் சேர்க்கணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் சேர்க்கணும் நாம. ஓகே, இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷனுக்கு உதாரணம் பாருங்க, ஃபார், மேக்சிமம் ஃபார் வரும், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இது வரைக்கும் சிம்பிள் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒன்று ஆர் சேர்ந்துருக்கு, அண்டு சேர்ந்துருக்கு, பட்டு சேர்ந்துருக்கு, நார், நெவர்த்லஸ், எட்டு, சோலாம் சேர்ந்துருக்கு. இது நம்ம தெளிவாக நம்ம வந்து மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இட் இஸ் ஃபார் யுவர், உன்னுடைய உன்னோட டைம் இது, நீங்கள் டவுட்டு கேட்கலாம், ஒவ்வொருத்தரும் டவுட்டு கேட்கலாம், சிம்பிள் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டில் நீங்கள் சந்தேகம் கேட்கலாம், வீ அன்மிட் பண்ணிட்டு சந்தேகம் கேட்கலாம். டவுட் கேட்கலாமா? நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா, இதை உங்களுக்கு பிடிஎஃபா குரூப்ல அனுப்புறேன், காம்ப்ளெக்ஸ் அதாவது சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட்ஸ் பிடிஎஃப் அனுப்புறேன், அதை நீங்க கிராமர் நோட்ல எழுதிக்கலாம். இப்போ நீங்க டவுட் கேட்கலாம், சிம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு சில உதாரணம் சொல்லியிருக்கோம் இல்லையா, என்ன விளக்கமா நான் பார்ப்போம் நம்ம. சொல்லுமா, ஒருத்தர் பேசணுமா, ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து பேசாத, சொல்லுமா டவுட் கேளுமா, மூணு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன், சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் உதாரணம், காம்பவுண்டுக்கு உதாரணம், காம்ப்ளெக்ஸ் உதாரணம் பார்த்தோம். டவுட்ஸ் இருந்தா நான் கேட்கலாம். நீங்க முதல்ல உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும், தெளிவா புரியுதா, 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 சொல்லுமா அஸ்மாவுக்கு, புரியுதாமா அஸ்மா, அஸ்மாவுக்கு புரியுமா, அஸ்மா புரியுதா உனக்கு? ஆ வெரி குட், வெரி குட். அம்ரீன்? எஸ் சார். வெரி குட். நீங்க என்ன, நிஷா புரியுதாமா? நிஷா, த்ரீ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார், புரியுது சார். யார் மது சொல்லுமா, பேர் சொல்லுமா, சமீரா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? Yes sir. Okay. நம்ம இன்னும் அடுத்த வீடியோல இத பத்தி தெளிவா பாப்போம். இப்போ just உங்களுக்கு இன்ட்ரஸ்டா கொடுத்துர்க்கேன். Okay, நம்ம வந்து thank you ma. இதோட முடிச்சிடலாம். நம்ம next நம்ம அடுத்த thank you sir. Thank you sir. Thank you. Okay sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. நான் இந்த குரூப்ல அனுப்புறேன். குரூப்ல நீ டவுட் கேக்கு. நான் குரூப்ல அனுப்புறேன். குரூப்ல நீ டவுட் கேக்கு. Okay sir. Okay sir.